இல்ல அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க அருமையான ஐட்டத்தை கையில கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் தான் நானும் வச்சுக்கிட்டே இருக்கிறது ஆல்ரெடி வந்து பொங்கலோட சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இவங்களோட நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து இங்கே சென்னை ஃபுட் டவுனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க மேக்கிங்லாம் செம்மையாக இருக்கும். எல்லாமே வந்து கோக்னட்லேயே ட்ரை பண்ணியிருப்பாங்க. கோக்னட்லேயே வந்து கோக்னட் புட்டிங். டேய் எங்கடா அதுக்குள்ளே என்ன விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேர்? லைட்டாக இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ளே பேச அவங்களுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக முதல்ல நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒன்றே ஒன்று இங்கே இருக்கு பாவமா, அதையும் சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க. சரி ஓகே, பசங்க ரொம்ப பசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க? கோக்னட் புட்டிங், கோக்னட் பாயாசம், இது கோக்னட் மில்க் ஷேக்கு. மில்க் ஷேக் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் இருக்கு. மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, மில்க் மெய்டு போட்டாங்க, ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க, கோக்னட் வாட்டர் போட்டாங்க, அந்த கோக்னட்டோட அந்த வழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, அதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுதான் கோக்னட் மில்க் ஷேக். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க நான் எங்கள் இன்ட்ரோ பேஜ் முடியதெல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். சென்னையில் பிறந்திருக்கணுங்க, தப்பி தவறி நான் வெளியூரில் இருந்தேன். நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கோங்க, சென்னையில் இருந்து நீங்களாம் கொடுத்து வச்சுருங்க. இந்த ஊரில் இளநீ இருக்குது, நொங்கு இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா இது வரைக்கும் இளநீர் பாயசம் செஞ்சு கொடுத்ததே இல்லைங்க. இளநீல மில்க் ஷேக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. நொங்கு பாருங்க, அந்த நொங்கு இதில் கூட வித்தியாசமாக சர்பத்து பாயாசம் அது இது மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, இங்கே வந்து இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோக்கனட்லேயே வந்து பல வெரைட்டியான ஜூஸஸ்லாம் வந்து இங்கே மேக் பண்ணி தராங்க. இந்த மூணு மட்டும்தான் வந்து நாங்கள் இப்போதைக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கனால இது மட்டும் சாப்பிட வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய வெரைட்டியில் ஜூஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி மில்க் ஷேக் இருக்குது. இது எல்லாமே வெறும் இளநியை மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறாங்க தெரியுமா? பெரிய விஷயம்தான். அந்த இளநியை வந்து வெறுமனையாக தண்ணியாக பிடிச்சி வழக்கியாக தின்னு தான் பழக்கம். ஆனால் இங்கே சென்னையில் எங்கெல்லாம் கொடுத்து வச்சோங்க பாருங்களா, நைட்டை பகலாக்கி வச்சு இளநியை வெட்டி பாயாசம் வச்சு அசத்துறாங்கங்க. சூப்பருங்க, நானே முடிவு பண்ணிட்டேன். இன்னும் விஆர் கொடுத்துட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கோர்ட் ஸ்டாஃப். ஆனால் சென்னை வந்தால் அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பருங்க, ஒரு தடவை வாங்க, மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஆஞ்சி ஓஞ்சி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தா ரெண்டு தோசையை சுட்டு கொடுத்துட்றேன். பத்த மாட்டேங்குது, தூக்கமும் வரமாட்டேங்குது.